வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம மேக்னஸ் மினி பைட்ஸில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து கான்செப்சுவலாக பார்த்துட்ருந்தோம். இப்போ வந்து லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் வந்து மாவீரன் நெப்போலியன் பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து இந்த உலகத்தையே ஜெயிக்கணும், உலகத்தையே ஆளணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் வந்து பிரிட்டன் இராணுவத்தை கிட்ட வந்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சார். அப்போது பிரிட்டிஷ் இராணுவம் என்ன பண்ணாங்கன்னா, அவரை வந்து சிறைப்பிடித்து ஆப்பிரிக்காவில் ஒரு தனி சிறையில் வந்து வச்சுருந்தார். அந்த சிறையில் வந்து நெப்போலியன் வந்து ரொம்ப பெரிய மன உளைச்சலுக்கு வந்துட்டு ஆளானார். ஸோ அந்த டைமில் வந்து அவரை பார்க்குறதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து ஒரு சதுரங்க அட்டையை கொண்டு வந்து கொடுத்து நெப்போலியன்ட்ட சொன்னார், இது வந்து உங்களோட சிந்தனையை வந்து செயல்பட வைக்கும், நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்கள் தனிமையை போக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சதுரங்க அட்டையை நெப்போலியன் கிட்டே கொடுத்தாரு. ஆனால் நெப்போலியன் வந்து மனசில் வந்து இவ்வளோ பெரிய மாவீரனான எண்ணெய், இந்த உலகத்தில் பல நாடுகளை வெற்றி கொண்ட எண்ணெய் வந்து இப்படி வந்து பிரிட்டன் இராணுவம் வந்து அரெஸ்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்களே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே வந்துட்டு அவர் வந்து சிந்தனை வந்து செயல்படாமலேயே இருந்து கடைசியில் வந்து இறந்தும் போயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறமா ஃப்ரான்ஸ் நாட்டு அருங்காட்சியகத்தில் நெப்போலியனோ கிட்டே இருந்த அந்த சதுரங்க அட்டையை வந்து ஏலம் விடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அந்த ஏலம் விடுறதுக்காக அந்த சதுரங்க அட்டையை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த அட்டையோட நடு பகுதியில் அந்த சிறைச்சாலையில் இருந்து தப்பிச்சு வெளியில் வரத்துக்கான வழி வந்து போட்டிருந்ததான். இப்போது என்ன ஆயிடுச்சு, நெப்போலியன் வந்து அவரோட மன உளைச்சலில் அந்த சதுரங்க அட்டையை எடுத்து பார்க்கக்கூட இல்லை, எடுத்து விளையாடணுன்றது இல்லை, அட்லீஸ்ட் எடுத்து பார்க்கக்கூட இல்லை அவர். ஸோ அதனால் வந்துட்டு அவரால் அந்த வெளியில் வரத்துக்கான வழியை கூட அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இது வந்து உங்களுடைய அறிவை வந்து அறிவுடைய கூர்மையை அப்படியே மழுங்கடிக்குது. எதுனா அந்த மன உளைச்சல், படப்படப்பு. இப்போ வந்து நெப்போலியன் வந்து அவரோட பேரில் ஒரு தியரமே இருக்குது. எப்போனாலும் வந்து அவர் வந்து போருக்கு வெளியில் போகும்போது காலையில் எழுந்திரிச்சு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு வெளியில் போவார் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளோ ஒரு ஐக்யூ உடைய ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு மன உளைச்சலால் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம். ஸோ இதனால தான் வந்து ஐக்யூ அண்ட் இக்யூ ரெண்டாக வந்து பிரிச்சிருக்கோம். நம்மளோட இமோஷனல் கோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம இமோஷன்ஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், படபடப்போடு அப்படியே இருந்தோம்னா நம்ம வந்து இமோஷனலாக இருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். அந்த இமோஷன்ஸ்லேருந்து நம்ம கீழே வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து கீழே வந்து நம்ம வந்து ஒரு நார்மல்சிக்கு வந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எலி வந்து ரொம்ப சின்ன பிராணி தான், ஆனால் அதால் வந்து எல்லா மரத்துலேயும் வந்து அதால் கடிச்சு தொலை போட முடியும். ஆனால் அதே மரத்தில் செஞ்ச எலி பொறியில் தான் நம்ம வந்து எலியை பிடிக்கிறோம். அங்கே வந்து அந்த எலி என்ன ஆயிடுதுன்னா, மன உளைச்சலுக்கு ஆளாகி அதில் ஓட்ட போட தன்னால் முடியுன்றதை மறந்து முன்னுக்கும் பின்னுக்கும் ஓடி ஒரு கட்டத்தில் போய் அப்படியே பதுங்கி நின்றது, அதால் முடியாதுன்னு நினச்சி நின்றது. ஸோ இதுதான் ஒரு மனுஷனுக்குனாலும் சரி, ஒரு எலினாலும் சரி, நம்ம மன உளைச்சலில் இருக்கிறோம், படபடப்போடு இருக்கிறோன்னா நம்மளால் வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து வெற்றி கொள்ள முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து நம்மளோட இமோஷன்ஸை வந்து எப்போவுமே கண்ட்ரோலில் வைக்கணும், அதுக்கு நாம் வந்து பழகிக்கணும். தேங்க்யூ.